ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் ரெண்டு மூணு இன்டர்வியூ கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதை மென்ஷன் பண்ணி கேட்டது உங்களுடைய அப்சர்வேஷனை பார்த்து நான் ரொம்பவே என்ன உங்களுக்கு நான் உங்களுக்கு போடுறதா நீங்க என்ன சொல்றதான்ற மாதிரி போயிட்டு தேங்காய் இருக்குங்களாக்கா? பதினஞ்சு தேங்காய்ல அவனக்கா, ஒரு தேங்காய் இருந்தா போதும், வேற ஆப்ஷனே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அவங்கதான், அவங்க ஃபிக்ஸ் ஆனதும் அவங்கதான். இப்போதான் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். Hi, this is Vijay Thor and நம்ம இன்னைக்கு ஸ்பாட்லைட் மீடியால யார பார்க்க போறோம்னா அரவிந்த் ராஜ் அண்ட் ஆக்டர் சுரேஷ்மா தான் பார்க்க போறோம். சரி, இவங்க யாருன்னு பார்த்தோம்னா ஸ்டாலின் ஸ்டோர்ஸோட இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க ஸ்டாலின் ஸ்டோர்ஸோட டீம் இவங்க தான். அண்ட் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே, ஸோ ஸ்டாலின் ஸ்டோர்ஸ் இந்த கான்செப்ட் எப்படி உங்களுக்கு தோணுச்சு அண்ட் இது எப்படி வந்து யூடியூப்க்கு எடுத்துட்டு வந்தீங்க? நம்ம பேசிக்கா மல்லிகை கிடக்குறவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து இதுக்கு ரெடியா இருந்தாங்க. இது மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இன்வைட் பண்ணி அதை ப்ரொசீட் பண்ண ரெடியா இருந்தாங்க. அதுல அப்படியே சிங்க் ஆச்சு. ஸோ அப்புறம் ரேஷ்மா வந்து என் கூட முன்னாடியே நிறைய வாசத்துல ஒர்க் பண்ணிருக்காங்க. சூப்பர். அப்படியே வந்து ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அவங்கவுங்களோட இன்வால்மெண்ட்ல அந்த சக்சஸ் நம்ம கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம மட்டும் கிடையாது, ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இன்வால்மெண்ட்ல நமக்கு அந்த சக்சஸ் கிடைச்சிருக்கு. விஜய் ஆகட்டும், எடிட்டர் சித்தார்த் ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும். ஸோ இங்க பிஹைண்ட்ல இருக்கிற எல்லா டீம் மெம்பர்ஸால தான் அந்த நீங்க சொல்றீங்கல்ல ட்ரெண்ட்ன்ற ஒரு விஷயம். ஸோ அது கடல் பிடிக்கிறது அதை நான் கிடைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, ஸ்டாலின் ஸ்டோர்ஸ் ஆரம்பிக்க போறோம்னு ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டாலின் ஸ்டோர்ஸ்ல வந்து ஓனர் அம்மாவா ரேஷ்மாவா தான் இருக்கணும் அப்படின்னு என்ன பிளான்? அது எனக்கு டிஃபால்ட்டா இப்பதான் இந்த கேள்வி அவங்களே கேட்டது இல்ல, நான் அது எழுதுறேன். சார், சிமிலாரிட்டிஸ் தான். நம்ம ரெண்டு தலைமுறையா கடை தான் வச்சிருக்கோம், மல்லிகை கடை தான் வச்சிருக்கோம். சிமிலாரிட்டிஸ் நிறைய இடத்துல ரேஷ்மா நான் பாத்திருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி போன ப்ராஜெக்ட்ஸ்ல ஸோ அந்த கடைக்காரவங்களுக்கு அவங்க கரெக்டாக பொருந்தவங்க சொல்லிட்டு போச்சு. வேற ஆப்ஷனே இல்லை, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே அவங்க தான். அவங்க ஃபிக்ஸ் ஆனதும் அவங்க தான். இப்போதான் அவங்களுக்கு இது தெரியும் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஹீரோஸ் கூட ரெண்டு மூணு ஆப்ஷன் போச்சு. ரேஷ்மாக்கு வித்தவுட் ஆப்ஷன் இன்னும் அவங்க தான் ஃபிக்ஸ்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஒரு த்ரீ மந்த்ஸ் பிஃபோர் எபிசோட் ஒன் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். நவம்பர் நினைக்கிறேன், நவம்பர் மாதம் டிசம்பர் டே ஒன்ல இருந்து ரிலீஸ் நினைக்கிறேன். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்ல, ஒரு பயம் இருந்தது இல்ல. புது சேனல், புது சீரீஸ், ஆனா அது ரிலீஸ் ஆகும் போது அது எப்படி இருக்குமோ அந்த ஒரு பயம், அது அன்எக்ஸ்பெக்டடான ரீச் கொடுத்தது. ஸோ அதே மாதிரி கம் டு தி நெக்ஸ்ட் ஷாலினி ஸ்டோர்ஸ். இதுவுமே புது சேனல், புதுசா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண போறோம். யூடியூப்ல யாருமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கொண்டு வரல, டோட்டலி புது கான்செப்ட். ஸோ அந்த ஒரு பயம் இருந்தது ரீச் ஆகுமா அப்படின்னு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடா கடவுள் புண்ணியத்துல நமக்கு ஒரு நல்ல வியூஸ், நல்ல மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸோட மில்லியன் வியூஸோட ஒரு சக்சஸ் கிடைச்சு. ஸோ கைண்ட் ஆஃப் மிராக்கிள் சொல்லுவாங்கல்ல, அதுதான். பிளஸ் டீம், ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா, அது இல்லைன்னு சொல்லவே முடியாது. டீம் தான், டீம் அமைப்பு, ஆர்டிஸ்ட் ஆகட்டும், டெக்னீஷியன் ஆகட்டும், யாராகட்டும், டீம் அமைப்பு, இது எல்லாமே நமக்கு வந்து அமைஞ்சிச்சு. ஸோ அந்த சக்சஸ் வந்து நமக்கு கிடைச்சு. வெரி குட். அண்ட் நீங்க டீம் சொல்றீங்க, எங்களால் பார்க்க முடியுது. ஸ்டாலின் ஸ்டோர்ஸ்ல வந்து ஒரு ஒரு வீடியோல ஏதோ ஒரு சோசியல் கண்டென்ட் இருக்கு. ஒரு சோசியல் கண்டென்ட் வச்சுதான் நம்ம வந்து ஒரு ஒரு வீடியோவும் ரிலீஸ் பண்றோம். ஸோ இந்த சோசியல் கண்டென்ட் வைக்கணும், எல்லாம் எல்லாரும் கமர்ஷியல் அப்படின்னு போயிட்டு இருக்கும் போது எல்லாம் ஒரு ஜோன்ல இருக்காங்க, கமர்ஷியல் ஜோன் அப்படின்னு. நம்ம வந்து ஒரு கடையை சூஸ் பண்றோம், அந்த கடையில நடக்கிற விஷயத்த சூஸ் பண்றோம், அதுல ஒரு சோசியல் கண்டென்ட் கொடுக்கணும். இந்த பிளான் ஒரு ஒரு வீடியோல ஒரு யூனிக்னஸ் கொடுக்கணுங்கிறத வந்து நீங்க எப்படி ஆரம்பிச்சீங்க? அண்ட் உங்களுக்கு ஸ்பெஷலான எபிசோடு அப்படின்னா எதை நீங்க சொல்லுவீங்க? இவ்வளவு வாட்ச் பண்ணதுக்கே ரொம்ப தேங்க்ஸ். ஜஸ்ட் விஜயவா இல்லாம எனக்கு பெரிய விஜயவா தெரியுது. நீங்களும் பெரிய அளவு தேங்க்யூ. இந்த அளவுக்கு அதுல நிறைய பேர் ரொமான்ஸ் இருக்குன்னு இருக்காங்க, காமெடி இருக்குன்னு இருக்காங்க. சோசியல் மெசேஜ பின் பண்ணி கேட்டது நீங்க தான். உண்மையுமே இது உண்மைதான், ரொமான்ஸ் காமெடி இதெல்லாமே எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆயிருக்கும், அதே மாதிரி சோசியல் மெசேஜ் நம்ம ட்ரை பண்றோம் மிக்ஸ் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் ரெண்டு மூணு இன்டர்வியூ கொடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதை மென்ஷன் பண்ணி கேட்டது உங்களுடைய அப்சர்வேஷனை பார்த்து நான் ரொம்பவே என்ன உங்களுக்கு நான் உங்களுக்கு போடுறதா நீங்க என்ன சொல்றதான்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ரொம்ப நல்ல விஷயம், எனக்கு யாருமே இனிஷியேட் பண்ணது இல்ல, சைட்ல பண்ணிட்டு இருக்கோம் அதுக்காக, சோசியல் மெசேஜஸ்க்காக. ஸோ ஒரு பேசிக் கான்செப்ட், ஒரு சில இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் பேசப்படும். அதுல ஒரு இடம் தான் மல்லிகை கிடையும். ஸோ நீங்க வந்து என்ன சொல்றது, ஒரு இடத்துல ஜாமா வாங்கும் போது உங்களோட அறிவு மல்லிகை கடைக்காரருக்கு ஷேர் ஆகும், மல்லிகை கடைக்காரர் அறிவு உங்களுக்கு ஷேர் ஆகும்,
உங்களுடைய அறிவு ஷேரான மல்லிகரகத்திலிருந்து அந்த அறிவு இன்னொருத்தவங்களுக்கு போகும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்ப உங்க நான் இருக்கேன், நான் சினிமால ஒர்க் பண்றேன்னு சொல்லி ஒரு கடைக்காரர் சொன்னா, இன்னொருத்த சினிமால வேலை செய்யற ஒரு பையன் வந்து ஜாமா வாங்கக்குள்ள இது மாதிரி நம்ம கடைக்கு ஒருத்தர் வருவாரு, அப்போ அவருக்கு வந்து சினிமால ஒர்க் பண்றாரு, நீ ஏதாச்சும் சான்ஸ் இருந்தா போய் கேட்டிக்கிட்டு அவங்க வெயிட் பண்ணி வச்சு எனக்காக இன்ட்ரோ பண்ணி விடுறது ஒரு மல்லிகை கடைக்காரோட வேலையா இருக்கு. ஒரு சோசியல் மெசேஜ் சோசியல் விஷயங்களும் மல்லிகை கடையில நிறைய விஷயம் நடக்குது. ஸோ அதனுடைய பேஸ் தான் இது. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம ஃபிளட் ஆகட்டும், ஒரு எமர்ஜென்சினா நம்ம எங்க போய் கேட்போம், கடையில தான் போய் கேட்போம். ஒரு இப்ப உங்களுக்கு பிளட்னு சொல்லிட்டாங்க, ஒரு மூணு நாளைக்கு பிளட் தேவை, மூணு நாளைக்கு மளிகை சாமான் தேவை, எங்க போய் கேட்போம், கடையில தான் கேட்போம். சோசியல் திங்ஸ் வந்து மளிகை கடையில நீ நினைக்கிறத நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. மளிகை கடை எல்லாமே ஒரு நியூஸ் பேப்பர் டெய்லி, நீங்க காலையில சாயங்காலம் வரைக்கும் ஒரு மளிகை கடை நின்னீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் பார்க்கலாம், பல பேருடைய கருத்து வந்து கேட்கலாம். மளிகை கடை வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு மைக் மைக் மாதிரி பேசவும் செய்யலாம் கேட்கவும் செய்யலாம். இப்ப நிறைய பேருடைய கருத்து கேட்கலாம், வரவங்களுடைய கருத்து எல்லாம் எப்படி இருக்கு, மனநிலை எப்படின்னு சொல்லி மளிகை கடை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இயல்பாவே சோசியல் விஷயங்களை பாஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல இடம் மல்லிகை கடை. அதை நாங்க சைட்ல பேக் ஆஃப் தி சீன்ல நிறைய டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க மென்ஷன் பண்ணி சொன்னது எனக்கு உண்மையாவே சம சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ். சோ வந்து கேட்டது எனக்கு ரொம்ப ஐ ஃபீல் ஆகுது. அண்ட் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க சார், நீங்க எடுத்த கான்செப்ட்லயே உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு? எனக்கு எல்லா கான்செப்டுமே ரொம்ப 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 பிடிக்கும். ஏன் அப்படி வந்து ஒரு கான்செப்ட் பர்டிகுலரா சொல்லல அப்படின்னா, இவர் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவாரு, அத மறுபடியும் ரீரைட் பண்ணுவாரு, பெட்டர் 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 சொல்லி ஒரு ஸ்கிரிப்டையே ரீரைட் பண்ணுவாரு, மூணாவது டைம் நாலாவது டைம். எப்பவுமே ஒரே ஸ்கிரிப்ட்ல வந்து ஓகே ஆனதே கிடையாது, இன்னும் பெட்டரா இன்னும் பெட்டரா இன்னும் பெட்டரான்னு சொல்லி ஒரு நாலஞ்சு கரெக்ஷனுக்கு அப்புறம் வரும். சோ ஈச் அண்ட் எவ்ரி கண்டென்ட் எவ்ரி ஸ்கிரிப்டுமே வந்து எப்படின்னா, அவர் வந்து உட்கார்ந்து அதுல இறங்கி அப்படி ஒர்க் பண்ணுவாரு. அப்படி இருக்கும்போது அது எது எப்படி பர்டிகுலரா புடிச்ச மாதிரி ஆகும், எல்லாமே அவர் உட்கார்ந்து செதுக்குறது. சோ இதுலயே தெரியுது. நீங்க சொல்லுங்க மேம், வருவாங்க மெயின் கேரக்டரா ஒரு லீட் மாதிரி ஒருத்தவங்க உள்ள வருவாங்க, அத்தனை பேர்த்தையும் வந்து இவர் ஒருத்தர் தான் வந்து ஹேண்டில் பண்றாரு, இவர் ஒருத்தர் தான் வந்து மேய்க்கிறாரு. ரொம்ப கஷ்டம் தான், பட் அது அவரோட வேலையும் கூட இல்ல. சோ அது அழகா வந்து எங்களை எல்லாம் அதெல்லாம் மேய்ச்சிருவாரு. பட் நாங்களும் ரொம்ப கஷ்டம் எல்லாம் படுத்த மாட்டோம். ரொம்ப எல்லாமே வந்து என்ன சொல்றது, ரொம்ப எல்லாமே நாலேஜபிள் பீப்புள்ஸ், ரொம்ப எல்லாமே ஹார்ட் ஒர்க் பேஷனேட்டான பீப்புள்ஸ் வரவங்க. நம்ம அதான் ஒரு டீம் நல்லபடியா ஆரம்பிச்சிருச்சுன்னா அவங்க வரவங்க அது மாதிரிதான் வராங்க. இவங்க மேய்க்கிறது எல்லாம் நீங்க அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கவே மாட்டேது. எல்லாமே என்ன சொல்றது, ஜஸ்ட் வந்து நம்ம சொல்றது அவங்க செஞ்சிருவாங்க, அவ்வளவுதான். நம்ம எள்ளுனா எண்ணெயா நிக்கிற மாதிரி ஒரு டீம்னு சொல்லலாம். கடையில எள்ளு மட்டும் விக்கல, நாங்க எள்ளுனா எண்ணெயாவும் நிற்கிற மாதிரி சின்ன விஷயங்கள் நடக்குது. அவங்களோட பாசிட்டிவ் வைப்ஸ் அதான் பாருங்க. ஒரு காலேஜ் சோஸ் இன்டர்வியூ பண்ற நீங்களும் ரொம்ப பேஷனட்டா இருக்கீங்கன்னா பாருங்க, நல்லா இருக்காது நீங்க வந்து தேங்காய் 15 ரூபாய்க்கு விக்கிறீங்க, சார் வந்து 5 ரூபாய்க்கு கேக்குறாரு, ஓகேவா? ஏதாவது பிரைஸுக்கு வந்து முடியணும், நீங்க வந்து கரெக்டா அந்த மாதிரி ஒரு தேங்காய் இருந்தா போதும். பதினஞ்சு ரூபாய்ங்களா அக்கா? நான் திருப்பி கேக்குறேன், ஒரு தேங்காய் போதும், ஒரு தேங்காய் 15?
அழுகிடுச்சுன்னா பேசாதீங்க என்னக்கா இது அராஜகமா இருக்கு. நான் போங்கண்ணா வேற கடையில போய் வாங்கிக்கிறேன், நான் வேற கடையில போய் வாங்கிக்கிறேன்க்கா. வந்து சாலி சூப்பர் மார்க்கெட்ல ஒரு கடை இருக்கு, அங்க போய் வாங்கிக்கிறேன்க்கா. சூப்பர், தேங்க்யூ ரொம்ப சூப்பரா போச்சு இன்டர்வியூ. அண்ட் தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங். நீங்க சொல்லுங்க மேம், இதெல்லாம் பத்தி பேசிட்டோம். சோ வந்திருக்கீங்க ஈவென்ட்க்கு, எப்படி போச்சு ஈவென்ட் அந்த எப்படி? நிஜமா நிஜமா ரொம்ப ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணேன். இதுக்கு முன்னாடி நிறைய காலேஜஸ்ல போயிருக்கோம், தப்பு சொல்லக்கூடாது. இன்னும் மாதிரியான ஒரு வைப வந்து நான் எங்கேயுமே எஸ்டிஎன்பி இன்னொன்னே எல்லாரும் சம வைப். ஏன்னா அவங்களோட சேர்ந்து நானும் இந்த டாப் எல்லாம் பிடிச்சு வைப் பண்ணேன் கொஞ்ச நேரம். ஸோ ரொம்ப ஜாலியா இருந்தது, ரொம்ப ரிலாக்ஸா இருந்தது. எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்ச நேரம் எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்க ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணேன். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லவே வேணாம், ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க. நிறைய ஸ்கில்ஸ் எல்லாம் பர்சன்ஸ் எல்லாம் இங்க இருக்காங்க. சோ எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you, thank you so much. And நம்ம இன்டர்வியூ வேற க்ளோஸ் பண்ணிடலாம். சோ லாஸ்டா ஒரே ஒரு இது, ஸ்பாட்லைட் சேனலுக்கு, ஸ்பாட்லைட் மீடியாக்கு வந்து லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சோ ஸ்பாட்லைட் யூடியூப் சேனலுக்கு வந்து லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணுங்க, மறந்துடாதீங்க. Thank you so much. Thank you so much.